இந்து மதங்கிற பேர் அவங்களுடைய வேதங்கள்லேயும் இல்லை, உபதேசத்துக்குள்ளேயும் இல்லை, மனித தர்ம சாஸ்திரத்துலேயும் எதுலேயுமே இந்து மதங்கிற பேரே கிடையாது. அருள்மொழிவர்மன் வந்து பௌத்த பிட்சுக்களால் ஆதரிக்கப்படுகிறான். ஆதரிக்கப்பட்டு அவனுக்கு மகுடத்தை சொல்கிறதுக்கு பௌத்த பிட்சுக்கள் அதை கொஞ்சம் இருட்டடி பண்ணுறாங்க. மாடு தின்னுக்கிட்டு இருந்தானுங்க, இங்கே மாட்டை கும்பிட்றாங்கன்னு தெரிஞ்சவங்க மாடு தின்கிறத விட்டுட்டு மாட்டையே காப்பாற்றுறது நாங்கள் தான் ஆரம்பிச்சுக்கிட்டாங்க, மாற்றிக்கிட்டாங்க. சரஸ்வதி படத்தை வச்சு கும்பிட்டீங்களா ஒழிய பிரம்ம படத்தை வச்சு கும்பிட்டீங்களா? சரஸ்வதிக்கு பூஜை நடத்துறீங்க, பிரம்மனுக்கு ஏதாவது பூஜை நடத்துறீங்களா? வணக்கம். தமிழ்குரலின் இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ அண்மையில் வந்து திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் விசிக்கு அவனுடைய ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்னா, வந்து தமிழர்களுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டுருக்கு, அதுக்கு உதாரணமாக வந்து திருவள்ளுவரை குறிப்பிட்டு திருவள்ளுவருக்கு வந்து பட்டையிட்டு கழுத்தில் கொட்டை போட்டு பிறகு பூநூல்லாம் அணிவிக்கப்பட்டு ஒரு காவி உடையில் காட்டப்படுறாங்க திருவள்ளுவர். பிறகு தமிழ் மன்னனாக இருக்கக்கூடிய ராஜராஜனை வந்து இந்து மன்னனாக காட்டுறாங்க. இதெல்லாம் தமிழோட அடையாளத்தை வந்து பாஜக அரசு போன்றவங்க தொடர்ச்சி செஞ்சிட்ருக்காங்க, இதெல்லாம் கடுமையாக எதிர்க்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தார். அவர் சொன்னதுக்காக எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவில் வந்து பலர் வந்து அதை கண்டித்து பேசியிருந்தாங்க. ராஜாவாக இருக்கட்டும், இன்றைக்கி தெலுங்கானா புதுச்சேரியினுடைய ஆளுநராக இருக்க தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், பிறகு பலர் வந்து ஆமாம் ராஜராஜன் வந்து இந்து மன்னன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்க்கம் புரிகிறாங்க. அவங்க வந்து எதன் அடிப்படையில் ஒரு தர்க்கமாக எந்த லாஜிக்கில் அவங்க அதை இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்குது. நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? எச்சராஜாவை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, தமிழிசையினுடைய மாணவியாக இருந்தவங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு. அவங்க வந்து ஒரு டாக்டர், இதில் என்னத்துக்கு இதில் எல்லாம் பேசுகிறாங்க? கவர்னர் பதவி பார்த்துட்டு போயிட்டுருக்கலாம். இந்து மதங்கிற பேரை வெள்ளைக்காரர் பிரிட்டிஷ்காரர்களால் கொடுக்கப்பட்டது. அதனுடைய ஒரிஜினல் பேர் பிராமண மதம், பிரம்மாவை வணங்குகிற ஆட்கள், அது பேர் பிராமண மதம். இந்து மதங்கிற பேர் அவங்களுடைய வேதங்கள்லேயும் இல்லை, உபதேசத்துக்குள்ளேயும் இல்லை, அந்த மனித தர்ம சாஸ்திரத்துலேயும் எதுலேயுமே இந்து மதங்கிற பேரே கிடையாது. ராஜராஜ சோழன் காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வரல, அதனால் அப்போ இந்து மதம் கிடையாது. அப்போ இருந்தது சைவ மதமும் வைணவ மதமும் பௌத்த மதமும் இருந்தது. சமண மதம் ஏறக்குறைய பல்லவர் காலத்திலேயே சமணர்கள் அழிச்சிட்டாங்க. அதனால் வைணவம் சைவம் பௌத்தம் இருந்தது. இந்த வைணவ சைவ அடிதடி நிறையா ராஜராஜ சோழ காலத்தில் நடந்ததுக்காகத்தான் கல்கி அவருடைய கதையில் ஆழ்வார்க்கடியானுங்கிற ஒரு பாத்திரத்தை உருவாக்குறார். வைணவ சம்பந்தமாக அவர் பேசிக்கிட்டு வர்ற மாதிரி. ஆனால் படத்தை நான் பார்த்தேன், படத்தில் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானு பேசுகிற இடத்துல ஆழ்வார்க்கடியான இப்படி தான் நக்கல் அடிக்கிறான்னே கிடையாதா, வைணவரே மீன் குழம்பு இருக்கு வந்து சாப்பிடுகிறீரா அப்படி, அந்த மாதிரி ஏக கிண்டல். வைணவத்தை இப்படி தான் கிண்டல் பண்ணுறாங்கன்னு கிடையாது. அதில் ராஜா அந்த படத்தை பொறுத்தவரையிலும் கல்கி கதையில் கூட, கல்கியினுடைய இதில் கூட சிவனேச செல்வராக தான் காட்டுறாங்க. ராஜராஜன் சோழன் கட்டண கோயில் வந்து சைவ கோயில். அப்போ அந்த நேரத்தில் இந்து மதம் கிடையாது. இந்து மதங்கிறது இந்து மதங்கிற பேரே வந்து பிரிட்டிஷ்காரர்கள் வந்த பிறகு தான் வந்ததுனால அந்த வாதத்துக்கு இடமே கிடையாது. அந்த படத்தையுமே அந்த மாதிரி அவங்க வந்து எடுத்து காட்டலை. இந்த முதல் பாகத்தில் அந்த படத்தில் ராஜராஜ சோழனை வந்து அருள்மொழிவர்மன் வந்து பௌத்த பிட்சுக்களால் ஆதரிக்கப்படுகிறான். ஆதரிக்கப்பட்டு அவனுக்கு மகுடத்தை சூட்டுறதுக்கு பௌத்த பிட்சுக்கள் அதை கொஞ்சம் இருட்டடி பண்ணுறாங்க. பௌத்தர் பிச்சுக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி சிங்கள மண்ணுக்கு மன்னர்கள் இல்லாமல் போயிடுச்சு, நீ தான் இன்றைக்கி வந்து பெரிய ராஜா, உங்கள் சோழர்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் தான் அந்த ஆட்சியை ஏற்றுக்கணும்னு தான் கூப்பிடுறாங்க. அதுக்கு தான் அங்கே போய் அது அந்த அங்கே இருந்த ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலையை வந்து சரிப்படுத்தி அருள்மொழிவர்மன் ராஜராஜ ராஜராஜ சோழன் அதை சரிப்படுத்தினால நீயே ராஜாவாக இருக்கும்போது வேண்டாங்கிறான். அது எதுக்காக அந்த வரலாறு அவர் சொல்கிறாருன்னா, பின்னால் அவங்க அப்பா இறந்த பிறகு ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்ட பிறகு மணிமகுடம் வந்து ராஜராஜ சோழனை வந்து மக்கள் எல்லாம் வந்து நீ தான் ராஜா ஆகணும்னு இது பண்ணும்போது மன்னர் ஆகணும்னு போது என்னுடைய சித்தப்பா அவருக்கு தான் நியாயமாக அந்த மகுடம் சேரணும்னு சொல்லி உத்தம சோழன் அந்த உத்தம சோழனை கூப்பிட்டு வந்து மன்னனாக உட்கார வைக்கிறான். அவன் அந்த உத்தம சோழன் 12 வருஷம் ஆட்சி புரிந்து இறந்த பிறகு தான் ராஜராஜ சோழன் வந்து மன்னனாக முடிய இருக்கிறான். ஆக அவனுக்கு சின்ன வயசுலேயே மன்னர் பதவி வந்து ஆத்திரப்பட்டுக்கிட்டோ அவசரப்பட்டுக்கிட்டோ ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லைங்கிறது வந்து இலங்கையினுடைய மகுடன் தனி கிடைத்த போது கூட வேண்டாம்ட்டு போடுறாங்க. அதே மனப்பான்மையில் தான் தனக்கு வந்து அவ்வளோ பெரிய ராஜ்யத்தினுடைய மன்னர் பதவியை வந்து வேண்டாம்னு சொல்லி உரிமைப்படி யாருக்கு கொடுக்கணுமோ அங்கே கொடுத்ததுக்கு இது அடித்தளம் வகுத்தது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சம்பவத்தை அவர் கொடுக்குறார். அப்படித்தான் அந்த கதையில் வந்துக்கிட்டு இருக்கிற ஒழிய ராஜராஜ சோழனுடைய மதத்து அடிப்படையில் வந்து இருந்த மாதிரி அந்த படத்தில் காட்டலை, கல்கியும் எழுதலை.
கல்கி ஃபஸ்ட் பார்ட் எழுதினார். அதில் எங்கேயுமே வந்து சைவ அந்த அவங்க பெரியப்பா கண்டராதித்தருடைய மனைவி செம்பியன் மாதேவியும் கண்டராதித்தரும் சிவநேச செல்வர்களாக இருக்காங்க. அவங்களுடைய ஆட்சி புரிந்த இடங்களிலெல்லாம் சிவன் கோயில்களை கட்டிக்கிட்டே வராங்க, நிறைய கோயில்களை கட்டுறாங்க. அதையே குந்தவியும் பண்ணுறா, மகளும் பண்ணுறா, அதாவது ராஜராஜ சோழனுடைய அக்காவும் பண்ணுறா. நிறைய சிவன் கோயில்களை நிறையா கட்டுறாங்க அவங்க. அப்படி அவங்க சிவநேச செல்வர்களாக இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து இந்து மதங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது, சைவ மதம் வைணவ மதம் பௌத்தம் அவ்வளோதான், அதுதான் தமிழ்நாட்டில் இருந்தது. அந்த நேரத்தில் கிறிஸ்தவ மதமும் வர ஆரம்பிச்சிருச்சு, முஸ்லீம்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, கிட்ட வந்துட்டாங்க. ராஜராஜ பல்லவர்களுடைய காலத்திலேயே கல்கி எழுதின போது பார்த்திபன் கனவில் புதிதாக ஒரு மதம் வந்திருக்கிறதாம், அது வந்து சிலுவை அந்த மதத்தை உருவாக்கியவர் சிலுவையில் அறையப்பட்டாராம்னு இயேசுநாதரை பற்றிய குறிப்புகள் பல்லவன் காலத்திலேயே வந்திருக்குது. ஆகைய கிறிஸ்தவ மதம் அதாவது சென்ட் தாமஸ் ஜீசஸினுடைய இவர் வந்து பல்லவ ராஜ்யத்தில் தான் இங்கே தான் பரங்கிமலையில் தான் அதையும் அதில் லேசாக குறிப்பிட்றாங்க, கிறிஸ்தவ மதம் லேசாக உள்ளே வர்ற நேரம். இந்து மதங்கிற ஒரு மதமே எட்டாம் நூற்றாண்டு பிரிட்டிஷ்காரர்கள் வர்ற வரையிலும் இப்போ இந்து மதங்கிற ஒரு மதமே கிடையாதுங்க. அதை வந்து வெற்றிமாறன் சொன்னது கரெக்டு, அது அது அந்த அது ஆனால் அந்த படத்தில் அந்த மாதிரி காட்டலை எனக்கு தெரிஞ்ச, நான் படத்தில் அதை செய்ய நான் பார்க்கலை. வெற்றிமாறனுடைய குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கிறதா எனக்கு தெரியல. வள்ளுவருக்கு அவங்க போட்டதுக்கு என்ன காரணம்னா வள்ளுவரை எதுக்க முடியல, வள்ளுவரை ஏற்றுக்கவும் முடியல. வள்ளுவரை ஏற்றுக்க முடியாதனால தான் அவ ஆண்டாள் வந்து தீக்குறளை சென்று ஓதோம்னா, குறளுங்கிறது ஒரு கெட்ட புஸ்தகம் அதை படிக்காதீங்கன்னா அதை யா அது அப்போ அதுலேருந்து என்ன புரியுதுன்னா காலையில் எழுந்த உடனே எல்லாம் ஓதியிருக்காங்க, திருக்குறளை ஓதிட்டு தான் மற்ற வேலை பார்த்துருக்காங்க. அவள் எழுதுறா தீக்குறளை சென்று ஓதோம்ங்கிறாங்க, அதாவது குறளையே ஓதக்கூடாது சொல்லக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஆத்திரம் அவங்களுக்கு இருந்துருக்குது. ஒன்றும் பண்ண முடியலன்னொடனே என்ன பண்ணாங்க, திருவள்ளுவர் நாயனார் நானுங்க பட்டை தீட்டிட்டாரு, தீட்டு விட்டாரு. இன்றைக்கி இருக்கிற பாஜக என்ன பிடிச்சி ஒன்றும் பண்ண முடியல, திருவள்ளூர் எங்காள் தான் காட்டுறதுக்கு காவி உடைய போட்டாங்க, பெரியாருக்கே காவி உடை போட்டானுங்க, அவரும் எங்காள் தான்ட்டாருங்க. ரைட், தேங்க்யூ, ரொம்ப நன்றி, எங்கள் சைடுக்கு வந்துட்டேன், சா காஞ்சி சங்கரனை தூக்கி அறிஞ்சுப்பிட்டு பெரியாரை ஏற்றுக்கிட்டேன், நன்றி, வாழ்க, அவ்வளோதான். பாஜக வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜியை கொண்ட ஒரு தலைவரையோ அவரோட கருத்துக்களை வந்து அவங்களால எதிர்க்க முடியாட்டி ஒரு கட்டத்தில் வந்து அவங்கள ஏற்று செரிமானம் பண்ணுறதுக்காக தன்னோட ஆட்களை அவங்க அடையாளப்படுத்துகிற விதமாக தான் வந்து இந்த மாதிரியான தொடர்ச்சி விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா சார்? ஆமாம், அதுதான் அவங்க வழக்கமே. பிரம்மனை வந்து சிவபெருமானை வந்து கடவுளே இல்லைங்கிறது தான், இந்து மதத்தில் சிவபெருமான் கிடையாது, பிராமண மதத்தில் சிவபெருமான் கிடையாது, ருத்ரனுங்கிற பேரில் இருக்கிற அந்த பேர் வந்து சிவபெருமானாக இருக்கலாம்ங்கிறாங்களே ஒழிய வேதத்தில் சிவபெருமான் குறிக்கப்படவே இல்லை. இந்த அதாவது பிராமண மதத்தினுடைய எந்த இடத்துலையும் சிவபெருமான் கிடையாது. சிவபெருமானுடைய ஒர்ஷிப்பை வந்து கும்பிட்றதுங்கிறது வந்து இந்த பிரதேசத்தில் இந்தியா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரல எல்லா இடத்துலையுமே இருக்குது, நகர்த்த முடியல. பிரம்மா வச்சுக்கிட்டு தான் புலப்பு நடக்காது, பிரம்மாவை தூக்கி போட்டானுங்க, தூக்கி போ, பிரம்மாவுக்கு கோயிலே கிடையாது. முந்தா நாள் நீங்கள் சரஸ்வதி பூஜை நடத்துகிறீங்க, சரஸ்வதி யார்? பிரம்மனுடைய பொண்டாட்டி தானே. சரஸ்வதி படத்தை வச்சு கும்பிட்டீங்களா ஒழிய பிரம்ம படத்தை வச்சு கும்பிட்டீங்களா? சரஸ்வதிக்கு பூஜை நடத்துகிறீங்க, பிரம்மனுக்கு ஏதாவது பூஜை நடத்துகிறீங்களா? தூக்கி போட்டானுங்க அதே, அந்த அதால் வேண்டாங்கிறாங்க, என்னதுக்கு வம்பு தூக்கி அடிச்சுப்பிட்டாங்க, கடவுளை கூட வேணான்னு விடுவானுங்க. அதுதான் இந்த பிராமண மதத்தில் இருக்கிறவங்களுடைய வேலையை, மாடு தின்னுக்கிட்டு இருந்தானுங்க. இங்கே மாட்டை கும்பிட்றாங்கன்னு தெரிஞ்சவங்க மாட்டு தைக்கிறது விட்டுட்டு மாட்டையே காப்பாற்றுறது நாங்கள் தான் ஆரம்பிச்சுக்கிட்டாங்க, மாற்றிக்கிட்டாங்க. தீபாவளி கொண்டாடுறது தடுக்க பார்த்தாங்க, நடக்கலை. நரகாசுரங்கிறவங்க சேர்த்த அன்னைக்கு தான் நாங்களும் கொண்டாடுறோன்னு சொல்லி நமக்கு மேலே வந்தால் கொண்டாடிட்டு இருக்கா, அடியே கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு காலையில் கும்பிட்றது யாரனா இவனுக்கு தான். தீபாவளி யாருக்காக கொண்டா இது பண்ணுறது? வர்த்தமானமாக அவர் இறந்த நாளில் ஆளை புத்தாடை உடுத்தி கொளுத்தி புத்தாடை உடுத்தி தீபம் ஏற்றி வழிபடுறது தான் தீபாவளி. அதை நிறுத்த முடியலையே அவனுங்களால், இப்போ பேசாமல் இதுக்கு பௌத்த மத சின்னமான இது ஐராவதங்கிற யானையை விநாயகர்னு ஏற்றுக்கிட்டு புலிகேசி கொண்ட பிறகு எட்டாம் நூற்றாண்டில் வந்த அந்த விநாயகரை இன்னைக்கு முழு முதல் கடவுளாக எடுத்துக்கிட்டு முதல்ல அதை கும்பிட்டு தான் மற்ற வேலையை பார்க்குறான். அது மாதிரி எல்லாத்துலேயுமே அவன் காம்ப்ரமைஸ், நீங்கள் ரொம்ப முறைச்சிங்கன்னு வச்சுங்க அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு வந்துடுவான், அவ்வளோதான் அவன். நல்லது சார், நீட்டு நேரம் ஒதுக்கி நமக்கு நேரம் ஒதுக்கி நம்மளுக்கு நேரங்களை கொடுத்துருவோம். நன்றி சார்.